கேஸ் சார், நான் வித்ட்ரா பண்ணிட்டு நான் இப்போ பெங்களூர் கிளம்புறேன். யாரும் ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணலாம் இல்லை. சீமான் அவங்கள்ட்ட பேசினேன், சீமான் சார்ட்ட பேசினேன். ஸோ வித்ட்ரா பண்ணிட்டேன். பிச்சை எடுத்துச்சான் பெருமாள், அதை பிடுங்கி தின்னுச்சான் அனுமார். அப்படிங்கிறது மாதிரி இலங்கை தமிழர்களிடமிருந்து பிச்சை எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சீமான்கிட்ட இருந்தே ஒரு ஆள் ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. அதான் நடிகை விஜயலட்சுமி. நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது பாலியல் புகார் கொடுக்கறதுக்காக சென்னைக்கு கடந்த வாரம் வந்தார். அப்போது விஜயலட்சுமி வந்து சீமான் மீது அடுக்கடுக்கான புகாரை வந்து கொடுத்துருந்தார். 8 முறை நான் கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் புகார் கொடுத்துருந்தார். காவல்துறையினரும் இவர் மீது பெண்கள் மீதான வன்கொடுமை வழக்கை வந்து சீமான் மீது பதிவு செஞ்சுருந்தாங்க. அவருக்கு சம்மன்லாம் கொடுத்தாங்க, ஆனால் அதுக்கு ஆஜராகாமல் இருந்துக்கிட்டே இருந்தார். இந்த நிலையில் தான் விஜயலட்சுமியை வந்து சீமான் வந்து பயங்கரமாக மிரட்டினார். நான் 100,000 துப்பாக்கிகளை கடந்து போனவன், நான் வந்து பெரிய ரவுடி, நான் வந்து சும்மா இப்படி இருக்கிறேன் நினைக்காத அப்படிங்கிற மாதிரியெல்லாம் படு பயங்கரமாக மிரட்டினார். அந்த மிரட்டலுக்கு பயந்து உடனே நான் அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு இன்றைக்கி சொல்லிட்டார். இன்றைக்கி விஜயலட்சுமி அவர்கள் என்ன பேட்டி கொடுத்துருக்கிறாருனா, நான் சீமானுடன் பேசினேன், அவர்கிட்ட சமரசம் ஆகிட்டேன், அதனால் நான் பெங்களூருக்கே திரும்பி போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்துருக்கிறாரு. சீமான் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஆள், அவரை வந்து எதுவுமே என்னால் செய்ய முடியல, அவர்கிட்ட என்னோடய டீலிங் முடிஞ்சிருச்சு, அவர் வந்து பேசிட்டேன், டீலிங்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாரு. என்ன டீலிங்? பணம் தான் டீலிங். ஏன்னா இத்தனை வருஷம் கழித்து அவர் வந்து இங்கே சீமான் மீது புகார் கொடுக்க வந்திருக்கிறாருனா, ஏதோ ஒரு தொகையை வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. சீமான்கிட்ட கேட்டு கேட்டு பார்த்தாரு, அவர் கொடுக்கல, அதனால தான் அவர் மீது புகார் கொடுக்க வந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். சென்னைக்கு அந்த பணம் கிடைச்ச உடனே புகார் கொடுக்காமல் இந்த திருப்பி போயிட்டார். அநேகமாக மிகப்பெரிய ஒரு தொகையை வந்து அவருக்கு கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. ஏன்னா சீமான் அவர்கள் நீங்கள் நினைக்கலாம், சீமானுக்கு வீட்டு வாடகையே கொடுக்க காசு இல்லை, அதுக்கே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு சீமான். இவருக்கு எப்படி இவ்வளோ பெரிய தொகையை வந்து விஜயலட்சுமி கொடுத்துருக்க முடியும் அப்படின்னு. ஆனால் சீமான் அவர்கள் வந்து வாடகை கொடுக்கறதுக்கு தான் காசு இல்லையே ஒழிய, அவர்கிட்ட நிறையா பணம் வச்சுருக்கிறாரு. ஏகப்பட்ட பணம் வந்து வெளிநாடுகள்லேருந்து அவருக்கு வருது. ஆர்எஸ்எஸ், பிஜேபி, அதிமுக அப்படின்னு எல்லா கட்சிகளும் போட்டி போட்டு சீமானுக்கு படியை வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காசை வச்சு தான் இவர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. இல்லாவிட்டால் இவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் வந்த பெண் எப்படி ஒரே நாளில் வந்து வழக்கை நான் திருப்பப்படுறேன் அப்படின்னு கிளம்ப முடியும்? சாட்சிக்காரங்காலில் ஒழுகிறத விட சண்டைக்காரங்காலில் ஒழுகிறதே மேல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் நம்ம சீமான் அவர்களும் அந்த டெக்னிக்கை பின்பற்றிருக்கிறாரு. அதனால தான் விஜயலட்சுமி காலிலேயே விழுந்து வழக்கை வாபஸ் வாங்கிடுமா, உனக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதாவது சீமான் வந்து விஜயலட்சுமியை பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டாரு, அதனால தான் அது வந்து பயங்கரமாக வீடியோக்களாக போட்டு வர திட்டிக்கிட்டே இருந்துச்சு. அந்த பணம் கிடச்ச உடனே அவர் வந்து பெட்டியை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டார். எப்படி மங்காத்தா படத்தில் வந்து அஜித் வந்து பணப்பெட்டியை தூக்கிட்டு கிளம்புவார்ல, அதே போல் விஜயலட்சுமி வந்து மிகப்பெரிய ஒரு பணத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டார். ஆனால் விஜயலட்சுமி வந்து இங்கே வந்து பேட்டி கொடுத்த போது கண்ணீர் விட்டு கதறிய போது ஏராளமான பேர் அவருக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ பாவம், இப்படியெல்லாம் ஏமாத்திருக்கிறானே இந்த படுபாவி சீமான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தவங்க மூஞ்சிலெலாம் கரியை பூசிட்டு பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சு. சீமான் வந்து மோர் டேஞ்சர் அப்படின்னு சொல்லி அது நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்லாம் பெரிய சோசியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அட பாவீங்களா, அது தெளிவாக சொல்லிடுச்சு, நான் சீமானுடன் பேசினேன், சமரசம் ஆகிட்டேன். ஸோ சீமானுக்கும் விஜயலட்சுமி இருந்த தொடர்பு உண்மை, சீமான் ஏமாத்தினது உண்மை, அதை சரி கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது இதன் மூலம் தெளிவாகுது.